வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புழுங்கலரிசி சாப்பாடு. நார்மல் புழுங்கலரிசி சாப்பாடுல செஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா, ஏன்னா உதிர உதிரா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நல்லா சூப்பராக பெருசு பெருசாக இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. நமக்கே வந்து எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன புலாவ்னு சொன்னீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு உப்பு அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அரிசி எடுத்து நான் அப்படியே அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெந்தும் இருக்கும், அப்படியே மசிஞ்சிருது பாருங்கள். நமக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்காமல் அப்படியே மசிஞ்சிருது. ஸோ நல்லா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இப்படி கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது தான் கான்செப்டே. ஸோ நல்ல என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெயின் மெனு என்ன, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்குமே பிடிச்ச மெனு தான் இன்றைக்கி, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேபி கார்ன் கிடச்சது. ஸோ அதனால் பேபி கார்ன் வாங்கியிருக்கேன். பேபி கார்னில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நார்மல் ரைஸ், ஒயிட் ரைஸ் வந்து புழுங்கலரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து முளக்கட்டின பச்சை பயிறு புலாவ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுங்க இருக்குது. தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமில் வந்து பாஸ்தா, க்ரீமி பாஸ்தா செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ க்ரீமி பாஸ்தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வீட் பாஸ்தா தான். ஸோ அதில் வந்து நல்ல மக்ரோனி, அந்த எல்பு, அந்த ஒவ்வொரு பாஸ்தாவுக்குமே அந்த ஷேப்பை பொறுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால் வந்து இந்த மக்ரோனி பாஸ்தாவில் வந்து வீட் க்ரீமி பாஸ்தா, சாரி மஷ்ரூம் க்ரீமி பாஸ்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி மெயின் மெனு அதுதான். அது போக வந்து தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஸோ தக்காளி ரசம் வச்சுக்கலாம், எல்லாமே கலந்து கட்டி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு மீல். ஸோ எல்லாத்தையும் கலந்து எல்லாமே பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து நமக்கு ரைஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து அந்த மக்ரோனி பாஸ்தா இருக்கு இல்லையா, அதை வேக போடணும். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அது வேகும், பெருசு பெருசாக வேகும். ஸோ அதனால் இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இந்த பாஸ்தாவை வந்து நம்ம வேக போட்டுடலாம். மைல்டாக தான் ரசம், ஒரு கரண்டியோ ரெண்டு கரண்டியோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டே ரெண்டு தக்காளியை மட்டும் அரைக்க வச்சுருக்கேன். அந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு, நான் சொல்லியிருந்தேன் முளக்கட்டினா பச்சை பயிருக்கான முளக்கட்டின பயிர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் இதோடைய அளவு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பாஸ்தா வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகணும், இன்னும் நல்லா பெருசாகணும். அது வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம பாட்டுக்கு பாஸ்தா ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் விட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ட்ரைனரில் போட்டு நல்லா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இங்கே வந்து பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம வந்து இதில் தான் நம்ம பச்சை பயிறு புலாவ் பண்ண போகிறோம். ஸோ புலாவுனாலும் நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ரைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். ஸோ வெண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள்லாம் என்னன்றதை பார்த்துருவோம். பேனில் நான் சொன்ன மாதிரி வெண்ணெய் போட்டு அதில் வாசனை பொருட்கள், பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை, 1 பிரிஞ்சி இலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா அப்படியே வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி, இன்னொரு ஒரு தக்காளியை நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வச்சுருக்கக்கூடிய அந்த முளக்கட்டினா பச்சை பயிரோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்தது அதையும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா, இல்லாட்டி கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி இதை வதக்கிக்குவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பெருசு பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து வடியை விட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை தண்ணியை மேலே விட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் அது பாட்டுக்கு இருந்துடும். பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா வடியை விட்டுட்டு பச்சை தண்ணியை விட்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே இந்த சிங்கில் வச்சுட்டேன். நல்லா சூப்பராக பெருசு பெருசாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நமக்கே வந்து எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய
நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சாப்பாடையும் இந்த மாதிரி புதுசான சாப்பாடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல பொடி பொடியாக வந்து கொத்தமல்லி தழையை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் எதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து பச்சைப்பயிறு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் அதில் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சவுண்டில் எடுத்துருவோம். பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது நார்மலான நம்மளுடைய ரைஸில். ஸோ அதனால் இது வந்து நல்லாவே வேக வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இது வந்து சிம்மில் வச்சு ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பச்சைப்பயிறு வந்து முழுசாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நல்ல இதோடு மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ அரிசியை பொறுத்தும் உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த சாப்பாடுடைய டெக்ஸ்சரும் மாறும். ஸோ நீங்கள் என்ன புலாவ்னு சொன்னீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பாஸ்மதி ரைஸில் பண்ணீங்க அப்படின்னா புலாவ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிவிடுவோம், ஒரு பக்கம் ரசத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மஷ்ரூமை வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் வதக்கும் போது நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டு அதை வந்து உருக விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இப்போ அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மொத்தமாக எண்ணிக்கை, மஷ்ரூமோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 போட்டிருப்பேன், அவ்வளோதான் பட்டன் மஷ்ரூம். ஸோ இது வந்து பச்சை மிளகா காரத்துக்கு. நம்ம வரமிளகாவோ இல்லை மிளகாய் பொடியோ போட்டோம் அப்படின்னா இது வந்து தன்னுடைய நிறத்தை வந்து மாற்றிக்கும். ஸோ அதனால் இப்படியே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டேன், நுரக்கட்டிடுச்சு. நம்ம தக்காளி ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நிறைய தடவை பார்த்துருக்கோம். நுரக்கட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு மட்டும் கொட்டினா போகிறோம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமை வந்து நல்லா கோல்டனாக வதக்கிடலாம். மஷ்ரூம் பாஸ்தாவுக்கு, அந்த க்ரீமி பாஸ்தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூமை வந்து நல்லாவே அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா கோல்டனாக வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமி பாஸ்தாவுக்கான மிக்ஸ் இது. நார்மலாக எல்லா வகையான பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது சீஸ் மிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் க்ரீமி பாஸ்தாவுக்கு. ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதில் ஊற்றிக்கணும். எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ அந்த டயத்தில் வந்து இதை செஞ்சுக்கலாம், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து ரசம் ரெடி பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ இதில் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளுடைய முளைக்கட்டின பச்சைப்பயிறு அப்புறம் அதே மாதிரி பச்சை பட்டாணி சேர்த்த அருமையான அந்த புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் நான் வந்து புழுங்கலரிசி சாப்பாடு, நார்மல் புழுங்கலரிசி சாப்பாடில் செஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா, ஏன்னா உதிர உதிராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாப்பாடை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன், அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு சிம்மிலேயே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படியே அப்படி ஒரு வாசனை நல்லா, இப்போ உங்களுக்கு ஒரு அரிசி எடுத்து நான் அப்படியே அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே வெந்தும் இருக்கும், அப்படியே மசிஞ்சிருது பாருங்கள், நமக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்காமல் அப்படியே மசிஞ்சிருது. ஸோ நல்லா வேகமும் செஞ்சிருச்சு, அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த புழுங்கலரிசி ஆகட்டும் இல்லை பச்சரிசி ஆகட்டும், அந்த மாதிரி அரிசியில் நம்ம ரெகுலர் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா 2¼ பங்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். இதே பாசுமதி ரைஸில் செய்கிறோன்னா 1¾ பங்கு அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி அளவு ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும். ஸோ ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், அது அப்படியே சூடாகவே இருக்கும் சம்மர் அப்படிங்கிறதுனால. அடுத்தது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேபி கார்னுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூமில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த க்ரீமி பாஸ்தாக்கு அந்த பவுடர் இருந்தது இல்லையா சீஸ் பவுடர், அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு உப்பு அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து எந்த டயத்தில் சேர்த்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னமும் உங்களுக்கு அப்படியே அந்த ஒயிட் பா இதிலே மிதக்கணும், அப்படியே பயங்கர குழப்பழப்பாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல திக்கான காய்ச்சின பால், நல்ல சுண்ட காய்ச்சின பாலை வந்து பயன்படுத்திக்கணும். பட் நான் எனக்கு வந்து அப்படி தேவையில்லை, எனக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தால் போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ இதில் ரசத்துக்கு வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. அடுத்தது நான் வந்து இது இருக்கு இல்லையா ஸ்வீட் கார்ன், சாரி அந்த பேபி கார்ன், அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேபி கார்னை குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம நறுக்கிக்கலாம். குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கிட்டு இது கூட வந்து அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவரு, அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெசரி வந்து பொரிச்செடுக்க போகிறோம். அந்த மாவை வந்து போடும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னங்கிறத காமிக்கிறேன்.
உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் கிடச்சிருச்சு பாருங்க, நல்லா அப்படியே குழக்குழப்பாக வந்துருச்சு. இப்போ வந்து இதில் இந்த ஆட் பண்ணிடலாம், இந்த மக்ரோனி பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை செஞ்சு முடித்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா க்ரீமியாக வேணும்னா இன்னும் அந்த சீஸ் பவுடரை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பால் சேர்த்து கொதிக்க விடலாம். பட் எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா அப்படியே பட்டும் படாமல் அப்படியே அந்த டேஸ்ட்டு அதனுடைய வாசனை, அந்த மசால் வாசனைனா நான் அந்த அதுலேயே சேர்த்துருப்பாங்க, நிறையா சில ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருப்பாங்க அந்த பொடியில். அருமையாக ரெடி ஆகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேபிகார்னை ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு பேபிகார்ன் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து பொரிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து கடலை மாவு, ஒரு பங்கு கடலை மாவுனா அரை பங்கு அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து இந்த இதுக்கு காய்க்கும் நம்மளுடைய அந்த ஸ்வீட் கார்னுக்கும் மாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வானலியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது வந்து அப்படியே கொதிச்சுட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல தண்ணியெலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மாவை வந்து இப்படி ட்ரையாக கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு, நான் வந்து சோடா உப்பெல்லாம் ஒன்றும் போடலை பெருசாக. ஸோ இது கூட வந்து நம்ம முதல்ல தண்ணியை தெளிச்சுக்கலாம். தண்ணியை தெளித்து பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கலக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பேபிகார்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெசரி வச்சுருக்கேன். நம்ம பஜ்ஜி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, அப்படியே அந்த மாவு மாவோ ஒட்டிகிட்ருக்கும் பெசரிக்கிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே லைட்டாக கோல்டன் ஆகும்போது எடுத்துருவோம். இதே மாதிரியே ஃபுல்லாக பொறிச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக அதே சமயத்தில் வெரைட்டியாக விதவிதமான அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நம்ம இது வந்து புலாவ் நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸில் இல்லாமல் புழுங்கு ரைஸில் செஞ்சுருக்கேன். இது வந்து பேபிகார்ன் ஃப்ரை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்ரோனி ஒன்று இருக்குது. அந்த மக்ரோனியை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒயிட் ரைஸுக்கும் மக்ரோனி பாஸ்தா அது. ஸோ மக்ரோனி பாஸ்தாங்கிறது ஒரு வகையான அந்த ஷேப்புக்காக நம்ம சொல்கிறோம் இல்லையா அது. அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து நான் ஏற்கனவே சாப்பாடு காலம்பறை செஞ்சதுலேருந்து எடுத்திருக்கேன், அதனால் ஒயிட் ரைஸ் இருக்குது. அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ரசம் இருக்குது. ஆல் டைம் ஃபேவரேட்டான வெங்காய ராயத்தா இருக்குது. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லஞ்ச் மெனு வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.